எனக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் இல்லை ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லை, ஆவியான தேவருக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் இல்லை ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லை. என்னை உண்டாக்கிய தேவானே தேவன், தூங்கு வரும் இல்லை உறங்குவதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 121 அதிகாரம் 4-5 வசனங்கள் இப்படியாய் சொல்கிறது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தரின் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். Psalm 121:4-5. Behold, he who keeps Israel shall neither slumber nor sleep. The Lord is your keeper, the Lord is your shade at your right hand. பாருங்கள், நம்மை உண்டாக்கிய நம்மை சிருஷ்டித்த தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லையாம், இரவும் பகலும் நம்மேல் அன்பு கூர்ந்து நம்மை பாதுகாத்து நமக்கு நிழலை போல இருக்கிறார். ஒருவேளை அவருடைய மகிமையை அவரை நம் கண்ணால காண முடியாவிட்டாலும் நம்முடைய இருதயத்தில் ஆவியில் அவரை உணர்ந்து விசுவாசித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவாய் அவர் பூமியில உலாவின நாட்களிலே தேவனை ஆராதிக்கிறதை குறித்து அவர் மிக தெளிவான ஒரு சத்தியத்தை சொல்கிறதை நாம் பார்க்கலாம். யோவான் 4:24 தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். John 4:24 God is spirit and those who worship him must worship in spirit and truth. பாருங்கள், இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கிற தேவன் அவர் ஆவியா இருக்கிறார், நம்மோடு தான் இருக்கிறார், நாம் செல்லும் இடமெல்லாம் நம்மை சூழ்ந்து இருக்கிறார், அவர் யெகோவா ஷம்மாவாய் நம்மோடு அவர் இருக்கவே இருக்கிறார். ஆகவே தான் மோசேக்கு அவர் சொல்லும்போது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே அவர் தம்முடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, நான் ஆவியான தேவன், எனக்கு ஒரு ரூபத்தை நீங்கள் செய்து நீங்கள் அதை நமஸ்கரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று யாத்திராகம் 20 கட்டளையாக சொல்கிறார். 10 கட்டளைகளிலே பிரதான கட்டளையாய் கர்த்தர் அதை சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட ஆவியான தேவனை நாம் ஆவியோடு உண்மையோடும் ஆராதிப்போம். ஆவியோடு உண்மையோடு ஆராதிப்பதால் என்ன? தேவனை தொழுது கொள்ளும் போது நம்முடைய இருதயத்தை அவருக்கு உண்மையாய் சமர்ப்பிக்கவும், நம்முடைய வாழ்க்கையை முழுமையாய் அர்ப்பணிக்கவும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்களை எல்லாவற்றிற்காகவும் மனஸ்தாபப்பட்டு அவருடைய பரிசுத்தமாகுதலை வாஞ்சித்து கண்ணீரோடு கேட்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவர் செய்த நன்மைகளை மனதார் நாம் துதித்து அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பதும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதும் ஆண்டவருடைய கிருபைகளுக்காய் காத்திருப்பதுமே ஒரு உண்மையான ஆராதனை என்று வேதம் சொல்கிறது. Romans 12:1 சொல்கிறது, நம்முடைய சரீரங்களை ஜீவபலியாக அவர் சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டுமா? ஆம், தேவன் அப்படிப்பட்ட உண்மையான ஆராதனையை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் ஆவியாயிருக்கிற தேவனாய் இருப்பதனால் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்த தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நீர் ஆவியாயிருக்கிறீர், இரவும் பகலும் என்னை பாதுகாக்கிறீர், என்னை சூழ்ந்திருக்கிறீர், அதே நேரத்தில் நானும் ஆராதிக்கும் பொழுது ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லுவோமா? ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இன்று என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆவியோடும் உண்மையோடுமே ஆராதிக்கிற இருதயத்தை தாரு ராஜா. எங்கள் இருதயத்தின் உம்முடைய சமூகத்தில் ஊற்றி எங்கள் சரீரத்தை ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க கிருபை தாரும். அது மாத்திரமல்ல, நீர் ஆவியா எங்களோடு என்றென்றைக்கும் இருக்கிறீர் என்ற ஒரு சந்தோஷத்தினாலும் விசுவாசத்தினாலே எங்களை நிரப்பும். ஒரு நாளும் இந்த பூமிக்குரிய காரியங்கள் ஒன்றும் எங்கள் வாழ்க்கையில் விக்கிரகமாய் மாறாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இப்பொழுதும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் ஆவியாயிருக்கிற தேவன் என்றும் உம்மை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்கிற ஒரு இருதயத்தை ஒவ்வொருக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.